வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். கிருஷ்ணகிரியில் மத்திய மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக வளர்ச்சி பணிகள் மற்றும் கட்சியின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தியாக தலைவி சின்னம்மா மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணகிரியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழக வளர்ச்சி பணிகள் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மத்திய மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் அறிவழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாநில சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர் சாபுதீன், மாவட்ட துணைச் செயலாளர் பேரூர் மூர்த்தி, மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் மாதையன், மாவட்ட துணைச் செயலாளர் ரேவதி ரமேஷ் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் குமார், துரை, வெற்றிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான செந்தமிழன், கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் பால்வளத்துறை தலைவருமான ராஜேந்திரன், மாநில பொறியாளர் அணி செயலாளர் மற்றும் மன்ற பொறுப்பாளர் கரிகாலன், ஆட்சிமன்ற குழு தலைவர் முருகன் ஆகியோர் கட்சியின் வளர்ச்சிப் பணி குறித்து விளக்க உரையாற்றினார்கள். மேலும் இந்த கூட்டத்தின் போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் கழகத்திற்கு அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்ப்பது குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தின் போது டிடிவி தினகரன் அவர்களின் கருத்தினை வலுப்படுத்தும் வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புதியதாக உறுப்பினராக சேர்த்துள்ள அனைவருக்கும் உறுப்பினர் அடையாள அட்டைகள் முறையாக வழங்கிட அந்தந்த ஒன்றிய கழக நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தின் போது மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.